ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1314வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 11வது மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா உங்கள் கரங்களில் வருகிறது. நீங்களும் இதை பார்க்குறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க, பலர் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க. தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லப்படுகிற வார்த்தையை நிச்சயம் கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிப்போம். விட வேண்டியதை விடவும். அது மாத்திரம் இல்லை, இந்த காலை மன்னாவானது தேவனுடைய வருகைக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒரு காலை மன்னாவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சத்தியத்தை சத்தியமாய் துல்லியமாய் பேசக்கூடிய ஒரு காலை மன்னாவாக இருக்கிறது. எனவே இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நாம் ஜெபிப்போம். நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு பழகிற அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இருக்கிறாங்களா? பெற்றோராக நீங்கள், ஒருவேளை சகோதர சகோதரிகளாக நீங்கள், நீங்கள் பாரத்தோடு தியாகத்தோடு நேரம் எடுத்து உபவாசத்தோடு ஜெபியுங்கள். ஜெபிப்போம், நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணினோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பார்ந்த தேவ ஊழியர்களை, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு இஸ்ரவேலர்கள் தங்கள் உண்மையை சொன்னார்கள். இங்கே இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நடந்ததை அப்படியே உண்மையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினோம் அப்படிங்கிறாங்க. துரோகம் என்பது என்ன கேட்டால், நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களை நம்ம ஏமாற்றுவது தான் துரோகம். ஆண்டவர் ஆகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நம்பியிருந்தார். என்னுடைய பிள்ளைகள் என்னை ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள், கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது அவருடைய பெரிய திட்டமாக இருந்தது. ஆகவே தான் ஊழியர்களை கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார், உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் பூமியில் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதெல்லாம் அனுபவித்துட்டு அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தன்னை நம்பியிருக்கிற ஆண்டவருக்கு துரோகம் பண்ணவே கூடாது. சில நேரங்களில் அநேக மக்கள் துரோகம் பண்ணுறதுனால ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் யார் தெரியுமா? ஆண்டவருடைய இருதய துடிப்பை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தங்களுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ நோக்கத்தை புரியாமல் துரோகம் பண்ணி கொண்டிருந்தார்கள், பொய் பேசினார்கள். ஒரு பொய்யை மறைக்க அநேக பொய்களை சொல்லணும். எனவே இந்த ரெண்டு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நாம் பின்வாங்கி கொண்டு இருக்கிறோம். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு விரோதமாகவும் துரோகம் பண்ணக்கூடாது, தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. வேதத்தில் அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்களாம். அநேக மக்களை பாருங்க, ஒரு பொய் பேசுகிறாங்க, அந்த பொய்யை மறைக்க பல பொய்யை பேசுகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே பின்மாற்றத்துக்குள்ளே சொல்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. இதை பார்க்குற நீங்களாக தான் சரி, வசனத்தை பேசுகிற நானாலும் தான் சரி, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பொய் பேசக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. மீண்டும் தங்களுடைய நிலைமையை சொல்கிறாங்க, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசணும். சில நேரங்களில் சிலர் நம்மள்கிட்ட பேசும்போது வம்புக்கு இழுக்கணும், சண்டையை இழுக்கணும்னு சொல்லி சிலர் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள கண்டால் நம்ம கொஞ்சம் தூரம் விலகி தான் போவோம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்கன்னு சொல்லி தங்கள் நிலைமையை சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்கிறாங்க, கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். கள்ள வார்த்தை, இந்த கள்ள வார்த்தை அப்படின்னா என்ன கேட்டால், ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் ஆகும்.
அதே போல சிலர் ஒரு வார்த்தையை மனசுல வச்சுட்டு ஏற்ற வேலை வரும்போது அந்த வார்த்தையை அப்படி ஒப்புளிப்பாங்க, சொல்லுவாங்க அன்னைக்கு அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க. இதுதான் கள்ள வார்த்தை. இந்த கள்ள வார்த்தையை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணுறாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் என்ன செய்வானா, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்மகிட்ட சொல்லி 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 ஏற்ற வேலையில் அந்த ஆள் வரும்போது நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது தேவனுக்கு பிடிக்காத சுபாவம். இன்னைக்கு அநேக நேரங்களில் சிலர் ஆவிக்குரியவர்களும் இதை அறியாமல் இப்படிப்பட்ட பாவத்தோடு கள்ள வார்த்தையோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதை பார்க்குற நீங்களும் நானும் யாருக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து பேசக்கூடாது. ஆகவே தான் அவங்க அடிக்கடி சொன்னாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இங்கே ஏன் வந்தோம் சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லி. அப்படி இல்லைங்க, தேவன் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் தேவைகள்லாம் சந்திக்கிறார். அவர் உங்களை அற்புதமாக உயர்த்தி வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் எந்த வாலிபர்களும் இப்பேற்பட்ட காரியத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இஸ்ரவேலர்கள் தங்கள் உண்மையே சொல்கிறாங்க. அது மாத்திரம்ல, அவங்க சொல்கிறாங்க, நியாயம் பின்னிட்டு திரும்பினது, தேவனை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோம், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, இப்படிலாம் தான் சொல்கிறாங்க. எனவே தேவன் நம்ம வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கும்போது, தேவன் நம்முடைய பேசும்போதே கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ்வோம். ஒரு நாளும் பின்மாற்றத்துக்கும் பின்மாற்றத்தின் வார்த்தைக்கும் கலகத்துக்கும் கொடுமைக்கும் துரோகத்துக்கும் பொய்யுக்கும் கள்ள வார்த்தைக்கும் இடம் கொடுக்காமல் தன்னை காத்து கொள்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, ஆயத்தப்பட வேண்டும், அனைவரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வாலிப நாட்களில் கிறிஸ்துவுக்காக உண்மையை பேசுகிற மக்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பொய் பேசுகிறவர்களையோ மாய்மாலம் பண்ணுறவங்களையோ துன்மார்க்கரையோ கர்த்தர் இந்த பூமியில் இராதபடி சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாக இருப்போம், அவருக்கு பிரியமாய் நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்களை கடைபிடிக்க, விட வேண்டிய பாவங்களை விட உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வீராக. நீர் வரப்போகிறீர் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஜீவிக்க ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து வீடு திரும்ப உதவி செய்வீராக. இயேசுவி நாமத்தினால இப்பொழுது கூட ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விசுவாச மக்களும் அவரவர் தங்கள் சபையில் அங்க வைத்து தேவனை உயர்த்துகிற மக்களாய் காணப்பட உதவி செய்வீராக. எல்லா போதக பிதாக்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீரா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆயத்தப்பட ஆண்டவர் ஸ்தோத்திரம். அனலாக கர்த்தர் உதவி செய்வீரா ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான காரியத்தை மட்டும் செய்ய உதவி செய்யுங்க. பிரயாணம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீரா ஜெபிக்கிறேன். இயேசு மூல ஜபங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. உலகமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் ஆராதனை செய்தின் வழியாய் நாளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.